கிறிஸ்துவுக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலும் வணக்கமும். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் நம்முடைய தியான பகுதியாக இருக்குது. 6 வசனங்கள் நாங்கள் தியானித்து முடிச்சிருக்கிறோம். இந்த பகுதியில் எங்களுக்குள் மட்டுமல்ல உங்களுக்குள்ளும் கிறிஸ்து இருக்கிறார் என்கிற தலைப்பில் தான் இந்த பகுதியை நம்ம தியானித்தோம். அதாவது கொரிந்து சபையிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு பவுல் மேலே வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா, நிறைய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அதில் ஒரு குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் கொடுக்குறார். எப்படி கொடுக்குறார் அப்படின்னா, கிறிஸ்து எங்களுக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களோ அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஏன் அத்தாட்சி தேடுறாங்க அவங்க அப்படின்னா, அவர் பேசுகிறது சத்தியம் இல்லைன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவன் எங்களுக்குள்ளே மட்டும் கிடையாது, உங்களுக்குள்ளேயும் கிறிஸ்துவனுடைய ஆவி இருக்குது, உங்களுக்குள்ளேயும் அவர் இருக்கிறாரு. அப்போ நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஆவியினால தான் பேசுகிறோம், அல்லது கிறிஸ்து எங்களை பேச வைக்கிறாரு அப்படின்னா யாரால் அறிய முடியும்னா, ஒரு ஆவிக்குரியவனால் இன்னொரு ஆவிக்குரியவனை அறிய முடியும் அப்படிங்கிறது கொரிந்து சபைக்கு தான் சொல்கிறாரு. நம்ம முதல் கொரிந்திய 2:15 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு ஆவிக்குரியவன் இன்னொரு ஆவிக்குரியவனை ஆராய்ந்து நிதானிக்க முடியும். அப்போ நாங்கள் வந்து கிறிஸ்துவின் மூலமாக தான் அவங்கக்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக அல்லது கிறிஸ்துவோடு நீங்கள் வாழ்கிறவங்களாக இருந்தால், நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியினால் நிதானிக்கிறவங்களாக இருந்தால் உங்களால் கண்டுபிடிக்க முடியுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம், கிறிஸ்து எங்களுக்குள்ளே மட்டும் கிடையாது, கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் அறியலையா? ஏன்னா அந்த கொரிந்தியர்ல தான் சொல்லுகிறாரு, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, நீங்க தான் அவருடைய ஆலயம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் அவங்களால அதை புரிந்து கொள்ள முடியல, அதை உணர முடியல. அதனால அதான் அவங்க மறுபடியும் அவங்க கேள்வி வைக்கிற நிலையெல்லாம் நம்ம பாக்குறோம். பாருங்க, ஒரு சத்தியம் அவங்களுக்கு புரிய முடியல, அதை குறித்த உள்ளபடியான அறிதல் இல்லைன்னு சொன்னா, அதுல அவங்களால ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியாது. இப்ப நம்ம சத்தியத்தை உள்ளதே உள்ளபடி ஒரு ஊழியர் பேசுறாங்கன்னா, அது தேவனுடைய ஆவியினால தான் பேச முடியும். கேட்கிறவர்களும் தேவனுடைய ஆவியினால கேட்கும் போது தான் அதனுடைய உண்மையான பொருள் என்னன்னு அவங்களுக்கு புரியும். அந்த மெய்ப்பொருளை அவங்க அறிய முடியும். அந்த மெய்ப்பொருளுக்கான வாழ்க்கையில மாற்றங்களை காண்பிக்க முடியும், இல்லைன்னா முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த நான் உணர்த்துறேன், ஏன்னா எங்களை பார்க்கலும் தேவன் வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. அவரை குறித்து நான் ஒரு காரியத்தை சொல்றோம்னா, நாங்கள் வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டு பண்ண முடியாது, மனுஷனாக இருந்து நாங்கள் செய்ய முடியாது, ஆனால் அவரால் முடியும் அப்படிங்கிறாரு. உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் விசுவாசிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் சோதித்து பாருங்க, நீங்களே உங்களை வந்து பரீட்சித்து பாருங்க. நாங்கள் பரீட்சைக்கு நிற்கிறோம், நாங்கள் காண்றோம், நாங்கள் உணர்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எடுத்து சொல்லுகிற காரியத்தை நம்ம தியானித்தோம். இன்றைய நாளில் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் உள்ள பகுதி தான் நம்ம தியானிக்க போகிறோம். பார்க்குற 7வது வசனத்தில், மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்றும் காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் போல இருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்போ 5வது வசனத்திலையும் 6வது வசனத்திலையும் அவர் கேட்டது என்னன்னா, உங்களுக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, நீங்க சோதித்து பாருங்க, நீங்க அப்படி சோதித்து கண்டுகொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம். அப்படி நீங்க வந்து உங்களை நீங்க ஆராய்ஞ்சு பார்த்து கண்டுபிடிக்க முடியல, நீங்க பரீட்சைக்கு நில்லாதவங்களா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல என்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறோம். இப்ப என்னன்னா, தங்களுடைய நிலையையும் இன்னொரு கூட்டத்தினுடைய நிலையையும் பிரித்து பேசிட்டு சொல்றாரு, நாங்க உங்களுக்காக வேண்டிக்கிறோம். ஏன்னா இப்போ ஒரு காரியத்தை நீங்க சரியான நிலையில உள்ளபடியாக அறிந்து கொள்ளல அப்படின்னா, அதனுடைய விளைவு வேற மாதிரி இருக்கும். அந்த நிலைக்கு நீங்க போக கூடாது, அந்த நிலைக்குள்ள நீங்க போயிடாதீங்க அப்படிங்கறதான் எங்களுடைய விண்ணப்பமா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீங்க நலமானத செய்யணும், சத்தியத்துக்கு விரோதமாக அல்லது விசுவாசத்துக்கு விரோதமாக நீங்க செயல்படாதபடிக்கு அதுக்கு அனுகூலமா நீங்க வந்துடணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய மன விருப்பமா இருக்கு, நாங்க அதுக்காக விண்ணப்பம் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. 8வது வசனம்,
சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்துக்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். இது வந்து ஒரு தேவ பிள்ளை அப்படின்றவங்க வந்து அறிந்து நிச்சயித்திருக்க வேண்டிய ஒரு சத்தியம். அதாவது சத்தியத்துக்கு விரோதமாக யாராலையும் எதையும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த புரிதல் இல்லாததுனாலதான் இன்னைக்கு கிறிஸ்தவ சமூகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவனுக்கு வழக்காடுகிற வழக்காளர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க, தேவனுக்காக பரிந்து பேசுகிற ஊழியர்கள் அதிகமாயிட்டாங்க. இப்போ ஏன்னா சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு வருகிற பொழுது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். உள்ளபடியான ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து இயேசு அப்படின்னு சொன்னா சுவிசேஷ அறிவிக்கப்படத்துல இயேசு கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ கூட அறிவிக்கிறான், அவன் சொல்றான் இயேசு கடவுள் இல்லை அப்படின்னா இவங்க ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. இயேசுவை நீ எப்படி கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், அங்கேயாக்கு இங்கேயாக்குன்னு ரொம்ப பேசுறாங்க. அப்போ இப்படி நம்ம சத்தியத்தை அறிந்திருந்தால் இயேசு எங்கிறது யாரு, கிறிஸ்து எங்கிறது யாரு, நாம அறிவிக்கிற சுவிசேஷம் என்ன, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்போஸ்தலர் அறிவித்த சுவிசேஷம் என்ன, இப்ப நம்ம வந்து அறிவிக்கிற சுவிசேஷம் என்னங்கிறத குறித்தான அறிதல் நமக்கு இருந்தா அவங்க இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொன்னா நமக்கு ஏன் கோபம் வரப்போதும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் ஒரு பக்தி எங்களுக்குள்ள, இதெல்லாம் உங்களுக்கு பக்தி வைராக்கியம்னு இந்த மதங்கள் கற்றுக் கொடுத்த மதங்கள் எங்களை வழிநடத்தின காரியங்களையும் கொண்டு வந்து கிறிஸ்தவத்துல நினைச்சிட்டாங்க. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா கிறிஸ்தவத்துல கிறிஸ்து மதத்தை பரப்ப வரல, மதத்தை உருவாக்க வரலன்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ ஒரு மதம், கிறிஸ்தவ மதம் அப்படின்னு சொல்றதுல மதத்துக்குரிய சகல கோட்பாடுகளும் ஒழுங்குகளும் இருக்கும். அது எப்படி, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்கலன்றீங்க, கிறிஸ்தவம் மதம் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் எப்படி கிறிஸ்தவத்துல வந்து இப்படிப்பட்ட மதத்துக்குரிய அத்தனை காரியங்கள் இருக்குதே எப்படி, அப்ப என்ன எங்க கோளாறு நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியாக நான் தியானித்த காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியத்தை உள்ளதே உள்ளபடி அறியாததுனால வந்த கோளாறுகள் தான் இதெல்லாம். இந்த மாதிரியான காரியங்கள் மதத்தில இருந்து வருகிற காரியங்கள்லாம் உள்ளபடியான நிலையே கிடையாது. அப்போ சத்தியத்துக்கு விரோதமாக ஒருவராலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதான ஒரு அறிதல் தேவ பிள்ளைக்கு ஏற்படுமாக இருந்தால் அவங்க ரொம்ப அலட்டிக்க தேவையில்லை, ரொம்ப போயிட்டு போராட வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம இந்த அறிதல் நமக்கு இல்லாததுனால என்ன செய்யறோம்னா ஏதோ நாங்க தான் சத்தியத்தை காப்பாத்துற மாதிரியும் கடவுளை காப்பாத்துற மாதிரியும் இந்த கிறிஸ்தவ சமூகத்தை காப்பாத்துற மாதிரி நிறைய பேர் கொதி கொதினா கொதிக்கிறாங்க, துள்ளு துள்ளா துள்ளுறாங்க. அதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அறிந்திருக்க வேண்டிய காரியம். அதாவது அந்த தெய்வம்ங்கிற மகா பிரம்மாண்டமான சக்தியா இருக்கிற அந்த தெய்வீகம் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி, தன்னுடைய ஆதீனத்துல தான் தீர்மானம் பண்ணினபடி ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் தம்முடைய காலமாகிய ஹைரோஸ் என்கிற நிலையில ஒவ்வொன்றையும் தான் தீர்மானித்தபடி காலங்களின் அடிப்படையில ஒவ்வொன்றையும் வகுத்து அது அது எப்பப்ப நிறைவேறணுமோ செயல்படணுமோ எப்படியோ அவர் என்ன தீர்மானம் பண்ணாரோ அந்த காரியங்கள் தான் நடந்தேறுகிறது என்கிறதை குறித்த ஒரு அறிதல் தேவ பிள்ளைக்கு தேவை. அப்போ தேவனுடைய சித்தம் இல்லாம ஒன்றும் நடக்காது. ஒரு விஷயம் நமக்கு துன்பம் வருது, நமக்கு பாடு வருது, நம்மளை கொள்றாங்க அடிக்கிறாங்கன்னா அதுல ஒரு நோக்கம் இல்லாம நடக்காது. இப்ப நம்ம அப்போஸ்தலர்களை பாக்குறோம், அப்போஸ்தலர்களுடைய மரணம் ஏன் அப்படி இருக்கணும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது. அப்போ கடவுள் எல்லாரையும் காப்பாத்துறவர் ஏன் அவங்கள காப்பாத்தாம போனாரு, அவங்க தானே இந்த உலகத்துக்கு சுவிசேஷத்தை கொண்டு போறவங்க, அவங்கள ஏன் காப்பாத்தல, அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட 800-900 வருஷத்து வரையும் அவங்க உயிரோடு இருந்திருக்கணும், இருந்து ஒவ்வொரு தேசங்கள் மாவட்டங்கள் மாகாணங்கள் என்று சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் அவங்க சுவிசேஷத்தை அறிவித்திருக்கணும். ஆனா நடக்கலையே, எல்லாமே 100 வயசுக்குள்ள செத்து போயிட்டாங்க. ஏன் அவங்களுடைய சாவு கூட எப்படி இருந்ததுன்னா சொல்லி சந்தோஷப்படுற மாதிரியா இருந்தது, எல்லாமே பார்க்கும்போது ரத்த சாட்சியாக மறித்து இருக்கிறாங்க. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறது நம்ம சிந்திக்கிறதே இல்லை. எங்களுக்கு ஒரு பிக்சர் காட்டப்பட்டிருக்கு,
எப்படி இந்த மத நம்பிக்கையாளர்களால மத குரு போதகர்களால எங்களுக்கு ஒரு ஒரு பிக்சர் காட்டப்பட்டிருக்கு. இப்ப நாங்க அந்த பிக்சரை பார்த்து தான் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதான் இப்ப எங்கள்கிட்ட நடக்கிற தவறு. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொடுங்க, சத்தியத்துக்கு விரோதமாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இது நமக்குள்ள இருக்க வேண்டிய தைரியம். ஏங்க நம்ம தேவனை விட பெரிய ஆளாங்க, நம்ம ஏதாவது பண்ணிட முடியுமா நம்மட பலத்துல? ஏன்னா அதெல்லாம் தெரியாது. தேவ பலன் எப்படி இருக்கு, மனுஷ பலன் எப்படி இருக்கு, தேவ நீதி எப்படி இருக்கு, மனுஷ நீதி எப்படி இருக்கு, மனுஷனுடைய ஒழுங்கு எப்படி இருக்கு, தேவனுடைய ஒழுங்கு எப்படி இருக்கு, இப்படியான காரியங்கள்லாம் எங்களுக்கு அத உள்ளபடியான ஒரு அறிதல் இல்லாததுனால நாங்க ஏதோ நினைச்சுக்கிறோம், நாங்க தான் சரியா பாக்குறோம், நாங்க தான் சரியா செய்யறோங்கிற மாதிரி தேவனை குறைச்சு மதிப்பிடுறோம். தெய்வத்தின் சக்திய குறைத்து மதிப்பிட்டு அவரால சுவிசேஷத்தை காப்பாற்ற முடியாது, அவரால சத்தியத்தை காப்பாற்ற முடியாது, நம்ம போய் அவரை காப்பாத்துற மாதிரி இருக்குது. இதுதான் அரை வேட்காடுன்னு சொல்லுவாங்க, அரை குறையா சத்தியத்தை அறிஞ்சிட்டு பேசுறது அல்லது அதுக்கு ஏற்ற மாதிரியான செயலை காமிக்கிறது. இப்போ நமக்கு ஒரு புரிதல் என்ன இருக்கணும்டா, சத்தியத்துக்கு விரோதமாக யாராலையும் எதுவும் செய்ய முடியாது, பிசாசால கூட எதுவும் பண்ண முடியாது. நிறைய இப்ப கிறிஸ்தவனா அவன் இப்படி பண்றான், அப்படி பண்றான், எதிர்க்கிறான், தடை கொண்டு வரான், அங்க பண்றான். ஏன்னா பைபிள்ல இருந்து சில வசனங்களை எடுத்து காட்டுவாங்க. பைபிள்ல இருக்கிற வசனங்களையும் கால நியமனத்தின் அடிப்படையில பார்க்கணும். யாருக்கு எப்போ எந்த காலகட்டம், எந்த காலகட்டத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதோட நிலை என்ன? இல்ல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் இலகுவாக புரிந்து கொள்வதற்கு நான் சொல்றேன். கல்வாரி சிலுவைக்கு முன், கல்வாரி சிலுவைக்கு பின். கல்வாரி சிலுவைக்கு முன் எப்படி இருந்தது நிலைகள், அதுக்கான சத்தியம் என்ன, அந்த மனிதனுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்க்கணும். கல்வாரி சிலுவைக்கு பின் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஜனங்களுடைய மனநிலை என்னன்னு சொல்லி நம்ம அறிய வேணும். இந்த ஒரு அறிதலும் புரிதலும் கான்பிடன்ட் உறுதியை நமக்கு இருக்கும்போது நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி அவர் எப்படி நம்மளை கொண்டு நடத்தணும்னு இருக்கிறாரோ அப்படி நாங்கள் நடத்தப்படலாம். நம்மளை கொண்டு என்ன செய்யணும்னு அவருக்கு சித்தம் இருக்கோ நம்ம செஞ்சுட்டே போயிட்டு இருக்கலாம். ஆனா எப்போதும் அவரோட நமக்கு நெருங்கிய உறவு, அவருடைய வழி நடத்தல நம்ம அதை போய்கொண்டே இருக்கணும். ஓகே, 9வது வசனம் பார்க்கிறோம். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாயிருக்கையில் எப்படி சொல்றாரு? ஆமா ஐயா, நாங்க பலவீனர் தான். ஏன்னா சிலட்ட அப்படிதான் போக வேண்டி கிடக்கு. ஏன்னா நமக்கு வந்து நாம் எதையாயினும் ஒன்றை நிரூபித்து அவங்களுக்கு காட்டணுங்கிற ஒரு நிலை கிடையாது. இப்ப நம்ம சொன்னது போல ஒரு ஆவிக்குரியவனால இன்னொரு ஆவிக்குரியவன் அறிந்து கொள்ள முடியும். ஒரு தேவனுடைய ஊழியனால ஒரு தேவ பிள்ளையால இன்னொரு தேவ பிள்ளைய அறிந்து கொள்ள முடியும். அந்த நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப சிலட்ட போயிட்டு நாங்க மல்லு கட்டி அவங்களுக்கு எப்படியாச்சும் இதை புரிய வச்சிடணும்ல நம்ம ட்ரை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கிட்ட அவங்க வந்து சொல்றாரு இல்லையா, அவங்க தங்களை ஞானிகளை போல காமித்து கொள்றாங்க. சில இடத்துல விட்டுறணும் அவங்கள. ஆமா நீங்க ஞானி தான், நாங்க வந்து குறைவுதான் அப்படின்ட்டு விட்டுறணும். ஏன்னா நம்ம அப்படி போறதுனால எங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை, எங்கள்கிட்ட இழக்கிறதுக்குன்னு எதுவுமே கிடையாது. அப்போ பவுல்ட்ட அந்த ஒரு காரியம் இருந்தது. ஏன்னா இவங்கெல்லாம் ஞானத்தின் நிறைந்தவர்களாக, எந்த ஞானம்னா உலக ஞானம், உலக அறிவு நிறைந்தவர்களாக தர்க்கம் பண்ற கூட்டமா இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம தர்க்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது சத்தியத்துல தெளிவு வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், விளங்காத காரியங்களை விளங்கி கொள்ள வேண்டும் என்று கேள்வி கேட்கிறவங்களுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுக்கலாம். இப்படித்தான் இருக்கு, இப்படித்தான் இருக்குது, இதை இப்படி பாருங்கன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க எல்லாம் தப்பு, உங்களை நாங்க திருத்த வந்திருக்கிறோம் என்று சொல்லி எல்லாம் சொல்றவங்க கிட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமா ராசா, நீங்க இதுல உயர்ந்தவங்க தான், உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஓகே அப்படின்னு வந்துடணும். ஏன்னா நம்ம இந்த சத்தியத்தை வந்து அறிவிக்கிறது, சத்தியத்தை ஒருத்தருக்கு நாங்க வந்து வெளிப்படுத்துறது, புரிய வைக்கிறதுங்கிறதுல வெங்கட பலத்துல வர்ற காரியம் கிடையாது. அது தெய்வத்தின் உதவியும் அந்த அந்த நபர் அவரும் சம்பந்தப்பட்டது. இருவரும் ஒன்றாக இணைந்தால்தான் அது முடியும். இருவருடைய பங்களிப்பும் அங்க இருந்தாதான் அது முடியும். தெய்வத்தின் பங்களிப்பும் இருக்கணும், அந்த நபருக்குடைய பங்களிப்பும் இருக்கணும், இருந்தாதான் அந்த முடியும். இப்ப நாங்க போயிட்டு எப்படியாச்சும் உங்களுக்கு சொல்லிடணும் எல்லாம் செஞ்சா முடியாது, அது வேற விதமா போய் முடியும். அப்ப இவர் என்ன சொல்லிட்டாரு, ஓகே நீங்க பலமுள்ளவங்க, ஓகே நீங்க பலமுள்ளவங்களாவே இருந்துருங்க, நாங்க பலவீனர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நாங்க பலவீனர் அப்படின்னு சொல்றதுலயே நான் சந்தோஷப்படுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிற என்ன விஷயம்னா, எனக்கு ஒரு தாகம் இருக்குது, எனக்கு ஒரு ஒரு எனக்கு ஒரு வாஞ்சம் இருக்குது,
அவங்கள குறித்து என்னன்னா, எப்படியாச்சும் இந்த சத்தியத்தை கேட்டு நீங்க சீர் பொருந்திட மாட்டீங்களா? ஓகேப்பா, எங்களை குறை சொன்னாலும் பரவாயில்ல, எங்களை குற்றம் என்ன குற்றம் சாட்டினாலும் பரவாயில்ல, என்ன வேணாலும் பரவாயில்லப்பா, அது நான் பாத்துக்கிறேன், என்னோட இதை நான் பாத்துக்கிறேன், ஓகே, இதுல நான் சந்தோஷப்படுறேன். ஆனா எனக்கு என்ன விருப்பம்னா, நீங்க சத்தியத்தை அறிஞ்சு நீங்க சீர் பொருந்தணும் அப்படின்னு. இதுதான் அந்த ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தாகம். இது தேவனுடைய ஆவியினால வரக்கூடிய ஒரு விஷயம். என்ன, ஒரு ஆத்மாவை குறித்தும் தெய்வம் இந்த மீட்பின் திட்டத்துக்காக தெய்வம் வகுத்த வழி, அது நடப்பித்த காரியங்கள் எல்லாம் ஒரு ஆத்மா அறியும் போது அதுக்கு இப்படிதான் இருக்கும். இந்த உள்ளம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் இருந்தா இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும், சபைகள் எல்லாம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிற போதகர் மாதிரி ரொம்ப குறைவு. இது குறைந்துவிடே சொல்லுவார், உங்களுக்கு 10,000 உபாத்திகள் இருக்கலாம், ஆனால் தகப்பனுடைய உள்ளம் கொண்ட போதகர்கள்ங்கிறது வந்து கொஞ்சம் பேர் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, உங்களை இடித்து போடுவதற்காக அல்ல, உங்களை இடித்து போறதுல நீங்க வந்து நான் வந்து உங்களை கண்டிப்பா பேசுறதோ அல்லது உங்களை கடிந்து கொள்றது எல்லாமே வந்து எதுக்காக அப்படின்னா, நீங்க எப்படியாச்சும் நான் சொல்றதுலயே கேட்டு வெந்து போகணும், இல்ல நீங்க வந்து மனசு கஷ்டப்படணும், நல்லா திட்டி தீர்த்துட்டேன் அப்படி அங்குற மாதிரி ஒரு பழி வாங்குற உணர்வு அந்த மாதிரிலாம் கிடையாது. சொல்றாரு, ஏன் இதெல்லாம் நாங்க பொறுத்து சகித்து போறோம் அப்படின்னா சொல்றாரு, ஆனதால் இடித்து போட அல்ல, ஊன்ற கட்டவே. நீங்க ஊன்ற கட்டப்படணும், எங்க கிறிஸ்துவுக்குள்ள ஊன்ற கட்டப்படணும், கிறிஸ்துவனுடைய சரீரமாய சபையில ஊன்று கட்டப்படணும், அதுக்காகத்தான் அப்படிங்கிறாரு. கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதலும் பண்ணாதபடிக்கு, கண்டிதலும் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்த போது இவைகளை எழுதினேன். அப்ப ஒரே நோக்கம் தான் அவருக்கு, என்ன அப்படின்னா, எப்படியாயினும் நீங்க வந்து சத்தியத்துல வளர்ந்துடணும், நீங்க வந்து தெய்வத்தோடு இருக்கிற உறவுல ஸ்ட்ராங் ஆகணும், இதுதான் எங்களுடைய விருப்பமா இருக்குது. அந்த ஒரு அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஊழியர்கள் அப்படின்னு சொல்லப்படுறனில அந்த அதிகாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆத்மாவையும் ஏன்னா நம்ம எபிரியர்ல பார்க்கும்போது நாங்கள் அந்த ஆத்மாக்களுக்கு உத்தரவாதியா இருக்கிறோம்னு சொல்றாரு. அப்ப உங்களுக்கு உத்தரவாதியா இருக்கிறதுனால அந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நிறைய பேர் கூட எனக்கு சொல்லுவாங்க, ஏ ரொம்ப கடினமா பேசுறீங்கன்னு. அது கடினமா பேசுறது உங்களை கடிந்து கொள்வதற்காக அல்ல, உங்களிடம் அந்த சத்தியத்துக்குள்ளாக வர முடியாதபடிக்கு எதிராய் நிக்கிற அந்த சிந்தைக்கு எதிராக தான் பேசுறோம். அப்போ இதுதான் எங்களுடைய நிலை அப்படிங்கிறத, இதுதான் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குங்கிறத சத்தியத்துல அறிகிற பொழுது அதுக்கு நாங்களை விட்டு கொடுக்கறதுதான் எங்களுக்கு உரிய நிலை. அந்த மனது எங்களுக்கு இருக்குதா அப்படின்னு பாருங்க. உங்களுக்கு சொல்லப்படுற வார்த்தைகள் நீங்கள் இன்னும் ஊன்ற கட்டப்பட, இன்னும் தெய்வத்தோட குளோஸ் ஆக, இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில குளோஸ் ஆக, அல்லது சபையோட குளோஸ் ஆகி செயல்படுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்துல உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம் சித்தம் நிறைவேற நீங்க செயல்படுறவங்களா, உங்களை நடத்தும்படியான காரியங்களை பேசுறாங்களா அப்படிங்கிறத கவனிங்க. ஆனா இன்னைக்கு சத்தியத்தெல்லாம் அசத்தியம்னுட்டு போறாங்க, அசத்தியெல்லாம் சத்தியம் சத்தியம்னு விசுவாசிக்கிற காலமா இருக்குது. அப்ப எங்களுக்கு வந்து அந்த விருப்பம் இருக்கணும், சத்தியத்தை அறியணும், உள்ளதை உள்ளபடி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற தேடல் தாகம் விருப்பம் எங்களுக்குள்ள இருந்து வரணும். அது என்னுடைய சுயாதீனத்திலிருந்து வரணும், யாரையும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி பயமுறுத்தி எல்லாம் வரக்கூடாது. அது எனக்கா தோணணும், அது உளமாற நான் வந்து அந்த காரியத்துல ஈடுபடுகிற பொழுது அதுக்கான காரியத்தினுடைய அறிதல் புரிதல் வெளிப்பாடுகள் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். அப்ப நான் வந்து இன்னும் சத்தியத்துல ஊன்றி கட்டப்பட முடியும். அப்போ சத்தியத்துக்கு விரோதமாக யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எது எது அவருடைய சித்தத்துல நியமிக்கப்பட்டிருக்கோ அது அது நிறைவேறுது. இதுக்கு உதாரணம் இயேசு கிறிஸ்துவே சொல்லுவாரு, வேளை இன்னும் வரவில்லை, உங்களுக்கு எப்போதும் வேலையா இருக்குது, என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்லி அவர் எப்படி அந்த பிதாவினுடைய சித்தத்துக்குள்ளாக தன்னை விட்டு கொடுத்து அவர் சித்தமே என் சித்தம் என்று அந்த டைமுக்காக காத்திருந்து செய்தாரோ அதே போலதான் நாம் விட்டு கொடுத்து நம்மளை சரண்டர் பண்ணி அவருடைய சித்தத்தின்படி நடத்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கணும். அப்போ எங்களுக்கு என்ன நிலை வைக்கப்பட்டிருக்கு, நான் என்ன செயல்படணும் அப்படின்றத நீங்க ஒவ்வொருவருமே தனித்துவமா தனிப்பட்ட முறையில தெய்வத்தோட உறவாடுங்க,
உங்களுக்கு வெளிப்படுத்த சொல்லுங்க. ஏன்னா தகப்பன் வந்து நமக்கு எப்படி வெளிப்படுத்தினா நமக்கு புரியும், அப்படி ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணும் நம்மளோட தகப்பன். இப்ப அவங்க சிலருக்கு பாத்தீங்கன்னா சில விஷயங்களை சொன்னா அப்படியே பத்திக்கும், கற்பூர மாதிரி புத்தின்னு சொல்லுவாங்க. சிலருக்கு அது இருக்கவே இருக்காது அந்த மாதிரி. அப்போ நாம என்ன நிலையில இருக்கிறோம்ங்கிறதை குறித்து, நம்மை குறித்து முழுமையாக இருந்தது என்ன நம்மளோட தகப்பன். அவரிடத்துல நாங்கள் சரண்டர் பண்ணி கேட்கும் போது நமக்கு எப்படி புரியும், எப்படி புரிய வைக்கணுமோ அது அவருடைய வேலை, அது அவர் செய்வார். ஓகே, நாளை சந்திப்போம்.